அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து செகண்ட் கவுன்சிலிங்கு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ நாளைக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட்டாக இருந்தது. மெயில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்டீங்க. ஸோ அதுக்கான டெஃபினேஷன் தான், மெயிலுன்றது வராது ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. செகண்ட் ஒன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு கொடுத்துருப்போம்ல, நம்ம அப்ளிகேஷன் நம்பர் அண்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணி காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்போம். அதிலே கீழே ஒரு காலமில் நோ சீட் அலாட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சிது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சீட் அலாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீனில் காட்டும். ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட், பேமெண்ட் அப்படின்ற ப்ரிண்ட் அவுட் அப்படின்ற மூணு ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பே பண்ணிடலாம். பே பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் காட்டும், அதை வந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் ஜாயின் பண்ணும்போது அதை வந்து காலேஜில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட். நீங்கள் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அப்பே ப்ரிண்ட் அவுட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதையும் கொடுக்குறேன். ஸோ போயிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு லைக் கொடுங்க. கூட விதெல்லாம் லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.